வணக்கம் யுவஸ். கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில 285.2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய தீவு. பறவைகளுக்கு உணவு தரும் செடி கொடிகள் மற்றும் மருத்துவ தன்மை பொருந்திய உமிரி போன்ற மூலிகைகளும் இருக்கும் கச்சத்தீவுல டார்க் வின்னு சொல்லப்படும் பச்சை நிற ஆமைகள் அதிகம் உண்டு. இந்த ஆமைகளுக்கு கச்சம்ங்கிற இன்னொரு பேர் இருக்கிறதால இது கச்சத்தீவுன்னு கூப்பிடப்படுது. சங்கு, பவழம், முத்து, விலை உயர்ந்த இறால்கள் போன்றவை கிடைக்கும் கச்சத்தீவுல மீன் வளங்கள் ஏராளம் உண்டு. மேலும் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளான கால்சியம் கார்போனைட் நிரம்பிய ஓடக்கல், சுண்ணாம்புக்கல் கச்சத்தீவுல அதிகம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எண்ணெய் வளம் கச்சத்தீவுல அதிகம் இருக்குன்னு சோவியத் யூனியனின் ஆய்வு முடிவு சொல்லுது. மற்றும் ராணுவ ஏவுகணை தளங்களுக்கு சிறந்த இடம் கச்சத்தீவு. மேலும் நீர்மூழ்கி கப்பலுக்கான பயிற்சி களம், ராணுவ போர் விமானங்கள் இறங்குவதற்கான திட்டு, ராணுவ தொலைத்தொடர்பு மையங்கள் போன்றவற்றை கச்சத்தீவுல சிறந்த முறையில ஏற்படுத்தலாம். தவிர கடல் உணவு பற்றி ஆராய்ச்சி நடத்த சிறந்த இடம் கச்சத்தீவு. இப்படி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் கச்சத்தீவு மேல இலங்கைக்கு ஆசை ஏற்பட்டதுல எந்த வியப்பும் இல்லை. 1974 வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருந்த இந்த கச்சத்தீவு இப்போ இலங்கைக்கு சொந்தமா தாரை வார்க்கப்பட்டு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு கச்சத்தீவு இருந்ததா அக்காலத்திய செப்பேடுகள் சொல்லுது. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழே வந்தபோது கூட விக்டோரிய மகாராணி கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியதுன்னு தனது அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 1972 ராமநாதபுர மாவட்ட வருவாய் வெளியிட்ட தகவல்களின்படி ராமேஸ்வரத்திற்கு வடகிழக்கே 10 மைல் தொலைவில் கச்சத்தீவு இருக்கு. இத ஜமீன் ஒழிப்புக்கு முன்னாடி ராமநாதபுரம் அரசர் தனிநபர்களுக்கு குத்தகைக்கு விட்டுட்டு இருந்தாரு. ராமநாதபுர மாவட்டம் ராமேஸ்வரத்தின் கர்ண அதிகார எல்லைக்கு உட்பட்ட இத்தீவின் சர்வேயன் 1, 2, 5 0. இப்படி கச்சத்தீவு இந்தியா உடையதுதான்னு சொல்ல நமக்கிட்ட வலுவான ஆதாரங்கள் இருந்ததால 1949 இந்தியா தனது கப்பற்படை பயிற்சி மையத்தை கச்சத்தீவுல அமைக்க முற்பட்டது. ஆனா இலங்கை கச்சத்தீவு எங்களுடையது, அதுல நீங்க எந்த பயிற்சி மையமும் அமைக்க கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்தது. இந்த பகிரங்க எச்சரிக்கையை கேட்ட பின்பும் அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இதற்கு எந்த பதிலடியும் கொடுக்காதது இலங்கைக்கு இன்னும் சாதகமா அமைஞ்சது. அடுத்து 1956 இலங்கை தனது ராணுவத்தை கச்சத்தீவுல வச்சு பயிற்சி தரதா ஒரு செய்தி வெளியானது. இதற்கு பதில் சொன்ன பிரதமர் நேரு, கச்சத்தீவு இந்தியா உடையதுதான்னு சொல்ல நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மேலும் இந்த ஒரு சிறிய தீவுக்காக இலங்கை போன்ற பக்கத்து நாட்டோட யுத்தம் எல்லாம் செய்ய முடியாதுன்னு அலட்சிய அறிக்கை விட்டாரு. இது முடிஞ்சு 1968 இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போது இலங்கை அரசு கச்சத்தீவை முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சுன்னு செய்திகள் வெளியானது. இதை தொடர்ந்து நாடாளுமன்றத்துல அமளியும் வெடிச்சது. ஆனா அப்பவும் இந்திரா காந்தி தான் அப்பா கச்சத்தீவு பிரச்சனைக்கு என்ன சொன்னாரோ அதையேதான் வழிமொழிஞ்சாங்க. அது இந்தியாவோடதுன்னு சொல்ல எந்த ஆதாரமும் இல்ல. தவிர இலங்கைய பகச்சிக்க முடியாது. 1974 தமிழக அரசு சார்பில் கச்சத்தீவு இந்தியா உடையதுதான்னு சொல்லும் ஆதாரங்கள் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்டா தமிழக மீனவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும், அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக்கப்படும்னு வலியுறுத்தப்பட்டது. இருந்தாலும் அதே வருஷம் June 27 கச்சத்தீவு தரை வார்ப்பு ஒப்பந்தத்தில் இந்திரா காந்தியும் இலங்கை அதிபர் ஸ்ரீமாவு பண்டார நாயகியும் கையெழுத்திட்டாங்க. இதுல கச்சத்தீவு இலங்கையுடையதா இருந்தாலும் அதுல மீன் பிடிப்பதற்கும் தங்களது வலைய காய வைக்கிறதுக்கும் தமிழக மீனவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் இங்க மீன் பிடிக்க சென்ற இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால தாக்கப்பட்டாங்க. எல்லை தாண்டி வந்ததால கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இதனால இப்போ கடைசியா கச்சத்தீவு முழுவதும் இலங்கைக்கே சொந்தமானது. அங்க இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்க தடைன்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. 1970 இலங்கையில கொடிய பஞ்சம் நிலவியதால மீன் வளங்கள் நிரம்பிய கச்சத்தீவை அதற்கு இந்திரா காந்தி கொடுத்ததா நம்பப்படுது. இதனால இந்தியா இலங்கை இடையிலான உறவு பலமாகி அதுவே தெற்கு பகுதியில நமது பாரதத்தின் அரணாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இலங்கை சீனாவுடன் கை கோர்த்துட்டு இந்தியாவை அச்சுறுத்திட்டு இருக்கு. மேலும் பிழைப்புக்காக மீன் பிடிக்க கடலுக்கு போன 100 கணக்கான இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல மத்திய அரசு மௌனம் காக்குது.
இன்னும் இது போல பல அரசியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.